இந்த நடமாடும் நூலகத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது பிரிட்டிஷ் ஒர்க்மேன் அப்படின்ற நாளிதழ் தான். எப்போ அப்படின்னா பிப்ரவரி 1, 1857 அறிமுகப்படுத்துச்சு. இது தமிழகத்தில் உருவாக்குனது யார் அப்படின்னா மன்னார்குடி மேலவாசல் கிராமத்தை சேர்ந்த கனகசபை பிள்ளை என்பவரால் தான் இது உருவாக்கப்பட்டது. இப்போ இது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கு. இந்தியாவின் நூலக அறிவியலின் தந்தை சாரா அரங்கநாதன் அவர்களால் இந்த நடமாடும் நூலகம் 1931 தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் நடமாடும் நூலகம் தொடங்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மன்னார்குடி மேலவாசல் கிராமம்.